இப்போ டுவெல்த்தில் வந்து நம்ம டென்த்து சாப்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறோம் தமிழில் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் அதாவது தமிழ் மீடியம் பசங்களுக்கு அது தெளிவாக தெரியணும் இந்த டிஃப்ரென்ஷியல் தான் வந்து வகைக்கெழு சமன்பாடுகள் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் இதே அதில் இருக்க மீனிங் இதில் இருக்கிறதுல அதே மாதிரி தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கீழே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நீங்கள் ஆர்டர் டிகிரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழில் வந்து அந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் ஆர்டரை வந்து நம்ம வரிசைன்னு மென்ஷன் பண்ணுவோம் இது டிகிரியை வந்து நம்ம படின்னு மென்ஷன் பண்ணுவோம் படின்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆர்ட்ரு இருந்துச்சுன்னா அதை வரிசை டிகிரி இருந்துச்சுன்னா படி அது மட்டும் நீங்கள் தமிழ் மீடியம் ஆன்சரில் கன்வே பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பாரு ஃபஸ்ட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் அப்போ இதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆர்ட்ரு எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனை வச்சு சொல்லணும்னா இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் தான் இருக்குது ஓகே நம்ம இதில் அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுதான் டிஒய் பை டிஎக்ஸ் இதுதான் அதில் இருக்க மெத்தடு அப்போ அந்த பை டிஎக்ஸில் நம்ம ஆர்டருங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குங்கிறதுனால அதுதான் இந்த ஒன்று இதோட அந்த பவர் தான் வந்து டிகிரி இதுதான் மீனிங் ஆர்டர் ஒன்று டிகிரி ஒன்றுங்கிற மீனிங் இது தான் இதை மட்டும் பார்த்துக்குங்க இதைத்தான் நம்ம தமிழில் வரிசை படி அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி தான் செகண்ட் ரோம் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதே நான் ஆர்டருக்கு என்ன சொன்னேன் ஆர்டரு கடைசியாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என்ன அர்த்தம் இது அந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் வந்து ரெண்டு இருக்குது அதில் டிஒய்பை டிஎக்ஸ் ஒன்று இருக்குது டி ஃபோர் ஒய் பை டி எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோர் அப்படின்னு ஹோல் க்யூப்னு ஒன்று இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் இருக்குது அப்போ ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா ஒன்று இது ரெண்டாவது இது அப்போ இது ரெண்டில் எது ஆர்டர் வந்து கூட இருக்குது இந்த பவர் ஃபோர் அப்படிங்கிறது தான் அதை இந்த இடத்துல நம்ம பவர் ஃபோர்னு மென்ஷன் பண்ணுறோம் ஓகே அதோட டிகிரி அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆர்டரோ அதில் இருக்கிறது தான் வந்து டிகிரி ஓகே இது தான் டிகிரி அதை தான் வந்து இங்கே டிகிரி த்ரீ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் நீங்கள் வந்து இங்கே வந்து செவன் இருக்குன்னு அதனால் செவன் எழுதுறேன் அப்படின்னா இந்த இடம் மிஸ்டேக் ஆகிரும் அப்படி கிடையாது எது ஆர்டரோ அதோட பவரில் இருக்கிறது தான் நம்ம டிகிரியாக மென்ஷன் பண்ணுறோம் இதைத்தான் வரிசை படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஓகே அதை மட்டும் இதில் நீங்கள் ஒழுங்கா கரெக்டாக பார்த்துக்குங்க தேர்ட் லெட்டர்ல இருக்க ஈக்வேஷனை நீங்களே பார்த்துட்டிங்க அதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டி ஸ்க் ஒய்பை டி ஸ்கொயர் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டி டிஎக்ஸ் ஸ்குவார்டு அடுத்து டி டி ஒய்வை டிஎக்ஸ்குவார்டு ஃபஸ்ட்டு ஆர்டரு பார்க்கும்போது இது மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணும் அந்த வரிசையை பார்க்கும்போது அப்போ என்ன அர்த்தம் நம்ம டிஒய்பை டிஎக்ஸ் ஒன்று இது ஒன்று இருக்குது ஓகே அடுத்து வந்து டி ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டு இருக்குது அப்போ ஏதாச்சும் ஒன்றை கம்பேர் பண்ணிக்கிட்டால் போதும் அப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் பார்த்தாவே போதும் இதில் இருக்கிறதுல எது இப்போ இந்த ஆர்டரில் எது கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி ஒய் பை டிஎக்ஸ் ஸ்குவர்டு தான் உங்களுக்கு கூட அப்போ ஆர்டரு டூ இதான் இதில் இருக்க மீனிங் அப்போ இதில் இருக்கிறதுல நீங்கள் இன்னொரு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி டிகிரி பார்க்குறோம் ஆனால் டிகிரி பார்க்கணும்னா அவசரப்பட்டு அதோடய பவரில் இருக்கிறத நீங்கள் ஒன்றுன்னெலாம் எழுதியக்கூடாது இப்போ இந்த ஆர்ட்ரு இந்த ஆர்டர் நான் சொன்னேன் அப்படின்னா இதில் இருக்க ஒன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதினா தப்பாயிடும் மீனிங் அப்படி பார்க்கக்கூடாது நீ பார்க்கும்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பால்டாமியல் ஈக்குவேஷனாக இருக்குன்னு ஒரு கண்டிஷன் பார்க்கணும் இன்ட்ரோடக்ஷன்லே புக்கில் இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க இது லாங்குக்கு பக்கத்தில் ஒரு இது இருந்தாவோ இப்போ லாங்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது அப்படிங்கிற ரீசன் தான் இந்த இடத்துல இவன் கொடுத்துருக்கான் இதுக்கு தமிழ் மீனிங் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்லுறுப்பு கோவை சான்பாடாக எழுத முடியாது இது அதாவது பால்னாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் தான் நீ டிகிரி எழுத முடியும் இல்லைனால் அது டிகிரி டிகிரிக்கு டிகிரியாக டிஃபைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த சான்பாட்டோட படி தமிழில் சொல்லும்போது படின்னு சொல்லுவோம் படி வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற மீனிங் தான் இதில் இருக்க மீனிங் இது பால்னாமியல் ஈக்குவேஷன் கிடையாது அதனால் இதுக்கு டிகிரி நாட் டிஃபைன் அர்த்தம் அதே மாதிரி படி வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது ஃபோர்த் தொழம்பு லெட்ரு ஃபோர்த் லம் நட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் மாதிரி அந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்துக்குங்க அதில் இருக்க கம்பேரிசனில் ஃபஸ்ட்டு டி ஸ்குவர்டு ஒய்பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மீனிங்கு அதில் இருக்குது அடுத்து டி ஒய் பை டிஎக்ஸ் இருக்குது இதில் இருக்கிறதுல இது ரெண்டில் எது உனக்கு வந்து மேக்சிமம் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாலும் அதிகமான படியை கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரு தான் அப்போ ஆர்டர் டூ அப்படிங்கிறது அப்போ இந்த மீனிங்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணது ஆர்டர் டூ அப்படிங்கிற மென்ஷன் இதனால தான் டிகிரிக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் பாலினாமி ஈக்குவேஷனாக இருக்கான்னு பார்க்கணும் இது பால்னாமியல் ஈக்குவேஷனில் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பால்னாமியல் ஈக்குவேஷனை இல்லை அப்படின்னா பால்னாமியல் ஈக்குவேஷனாக சேஞ்சு பண்ண முடிஞ்சால் அதை சேஞ்சு பண்ணோம் இது பவரில் இங்கே வந்து என்ன மீனிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது இருக்கக்கூடாது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கோரிங் ஆன் போர்ட் சைட்ஸ் நான் எழுதினேன் ஸ்கோரிங் ஆன் போர்ட் சைட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அதில் பண்ணும்போது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நல்லா கெடுக்க இதோட ரூல்ஸ் ரெண்டும் மல்டிப்ளேஸனில் இருக்குது அதனால் த்ரீ ஸ்கொயர்டுன்னு நான் எழுதியிருக்கேன் இந்த டி ஸ்கொயர்டு ஒய்பை டி எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அதாவது மல்டிப்ளேஸ் இருக்கனால இது த்ரீ ஸ்கொயர்டு இது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கோர்டர் ஹோல் ஸ்கொயர் இது ப்ளஸ்ஸில் இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவசரப்படி தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுற பண்ணுற அப்படி ரூல்ஸே மேக்ஸில் கிடையாது சின்ன மிஸ்டேக் சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணுறீங்க மல்டிப்ளைஸில் இருந்தால் மட்டும் தான் செப்ரேட்டாக ஸ்கொயர் பண்ணணும் மல்டிப்ளைஸில் டிவிஷனில் இருந்தால் அடிஷன் சப்ராக்ஷன் தான் அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு தான் உனக்கு சேஞ்ச் ஆகும் அதனால தான் டோட்டலாக நம்ம வந்து இங்கே ஸ்கொயர்டுன்னு டோட்டலாக போட்டு வச்சுருக்கோம் அப்போ இந்த மீனிங் படி நீ பார்க்கும்போது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுல த்ரீ ஸ்கொயர்டு அதே மாதிரி இங்கே என்ன மீனிங்கில் வரும் த்ரீ ஸ்கொயர்டு நைன் வந்துடும் மற்றது இது அப்படியே வந்துடும் இந்த இடம் மீனிங்கு இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பவர் டு பவர் என்ன அர்த்தம் மல்டிப்ளேஷனாக அர்த்தம் இந்த ஸ்கொயர்டையும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபோர் ப்ளஸ் டி ஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீன்னு கிடச்சிருச்சு அப்போ என்ன அர்த்தம் இது இப்போ மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தேன் அப்படின்னா இது பால்னாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற தான் அப்போ என்ன அர்த்தம் இப்போ டிகிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்போ இப்போ பால்னாமியல் ஈக்குவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னேன் நான் ஆர்ட்ரு டூன்னு சொன்னோன்னா இந்த இடத்த வச்சு நான் ஆர்ட்ரு டூன்னு சொன்னால் அப்போ இது தான் ஏன்னா இது கிடையாது இது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வராது டிஓ பை டிஎக்ஸ் வராது இது தான் வரும்னா ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அப்போ அதோடய பவரில் என்ன இருக்கோ அது தான் டிகிரி அப்போ ஆர்ட்ரு டூ டிகிரி டூ வரிசை டூ படி டூங்கிறது அதான் மீனிங் இதில் இருக்க மீனிங் ஓகே இப்போ இது ஃபிஃப்த் ஃபிஃப்த்து லெட்ரு ஃபிஃப்த் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் பை டிஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் காசெக்ஸு டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது இப்படி யூஸ்வலாக இப்போ சொன்னவங்க போனால் இப்படி இருந்தால் நம்ம ஆர்டர் வரிசலாக எழுத முடியாது நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா ஒய் பை டிஎக்ஸுங்கிற ஃபார்மட்டில் நீங்கள் இருக்கணும் ஆனால் இப்படி கிடையாது இது யூஸ்வலாக அப்போ இந்த ஃபார்முக்கு நீங்கள் மாற்றணும் அப்போ மாற்றணும் அப்படின்னா டிஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் டிஎக்ஸை இந்த சைடு மாற்றிக்கிங்க இதை வந்து அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது மைனஸாக சேஞ்ச் ஆயிரும் அடுத்து என்ன மீனிங் இந்த டிஎக்ஸாக கன்வே பண்ணுறதுக்கு இதை இந்த சைடு டிவைடாக கொண்டு வந்துடுங்க நமக்கு இந்த சைடு சிம்பிளிஃபை நமக்கு தேவை கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதை வச்சு இப்போ இந்த இதை வச்சு நீங்கள் ஆட்ரு டிகிரி எழுதிடுங்க அப்போ ஆர்டருங்கிறது என்ன அர்த்தம் ஒரே ஒரு டிஓ பை டிஎக்ஸ் தான் இருக்குது இருக்குதே இன்னொரு டிபை பை டிஎக்ஸ் இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ணோம் அதனால் இந்த டிஓ பை டிஎக்ஸ் இதோட பவர் அது என்னவோ அதுதான் டிகிரி அப்போ ஆர்டர் ஒன் டிகிரி ஒன் இதான் மீனிங் ஓகே